வெல்கம் டு நாவின் சுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார தோசை. அதுல வந்து ரெண்டு வெரைட்டி இன்னைக்கு செய்ய போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. நம்மளோட வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து கார தோசை. அதுல வந்து நாம இன்னைக்கு ரெண்டு வெரைட்டி செய்ய போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்து இப்ப எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். இதுக்கு வந்து நீங்க தேவையான அளவு தோசை மாவு எடுத்துக்கங்க. அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமா மல்லி இலை, மூணு வரமிளகாய். இந்த வரமிளகாய் வந்து நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. அஞ்சுல இருந்து ஆறு பல் பூண்டு, கொஞ்சமா ஒரு சின்ன சைஸ் வந்து புளி. கார தோசைக்கு வந்து நாம அந்த கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த பூண்டை உள்ள சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசியற அளவுக்கு வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கடைசியா கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம கார தோசைக்கு வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ தோசை ஊற்றிடலாம். அதுக்கு ஒரு தோசைக்கெல்லாம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தோசை ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ இந்த தோசை பாதி வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற இந்த சட்னி இது மேலே வச்சு அப்ளை பண்ணிடுங்க. இந்த சட்னி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ இதை வந்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலையை தூவிடலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை வந்து எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்மளோட சுவையான கார தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் சட்னி எதுவுமே தேவையில்லை. அப்படி வேணும்னா உங்களுக்கு இது தேங்காய் சட்னியும் சாம்பாரும் இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வெரைட்டி ஆஃப் கார தோசை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா தோசை மாவு, ஒரு நாலு பல் பூண்டு, மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதாவது ஒரு கால் கப் அளவு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த கார தோசை வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு நாலு பல் பூண்டு,
அப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை இந்த ரெண்டையும் சேர்த்து இப்ப இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இப்ப இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இத வந்து ஒரு பவுலுக்கு மாத்தி வெச்சிருங்க இப்ப அந்த பவுடர் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல நாம கட் பண்ணி வெச்சிருக்கிற வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு இப்ப இதெல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க இப்ப இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்தாச்சு இது வந்து நம்ம ரொம்ப இன்ஸ்டன்ட்டா சீக்கிரமா செய்யக்கூடிய காரதோசைன்னு கூட வெச்சுக்கலாம் இதுக்கு வந்து இப்ப நம்மளோட கார சட்னி பொட்டுக்கடலை பூண்டு பவுடர் அப்புறமா தோசை மாவு இதெல்லாம்மே ரெடியா இருக்கு இப்ப நம்ம தோசை ஊத்திரலாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து அதல மெதுவா ஊத்திரலாம் இப்ப அது லைட்டா எண்ணெய் ஊத்திருங்க இது ஒரு நிமிஷம் வேகட்டும் இது பாதி வெந்ததுக்கு அப்புறமா இது பாதி வெந்ததுக்கு இந்த கார சட்னிய இதுல அப்ளை பண்ணிருங்க இப்ப இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொட்டுக்கடலையும் பூண்டும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கிற இந்த பொடியை தூவிடுங்க இப்போ இத வந்து மூடி வச்சு வேக வச்சிரலாம் இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு இத வந்து எடுத்து பிளேட்ல வச்சிருங்க இப்போ நம்மளோட ஈஸியான ரொம்ப டேஸ்டான கார தோசை சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த ரெண்டு தோசையும் நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க அது ரொம்ப சுலபமாவும் செஞ்சிரலாம் இதுக்கு எந்த சைடு டிஷ்மே தேவை இல்ல கண்டிப்பா நீங்க இந்த ரெண்டு தோசையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி மறக்காம நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க